இன்னைக்கு நம்ம பார்க்க போற இலக்கிய கதை என்னன்னா, கிபி 7ஆம் நூற்றாண்டுல நாதகுந்தனார் எனும் புலவரால் எழுதப்பட்ட குண்டலகேசிங்கிற ஒரு காப்பியத்தை பற்றி தான். சிலப்பதிகாரம், மணிமேகலை, வலையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி இந்த 5 நூல்களையும் நம்ம 5 காப்பியங்களா கருத்துறோம். ஆனா இதுல சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி மட்டும்தான் நமக்கு முழுமையா கிடைச்சிருக்கு. எஞ்சியுள்ள வலையாபதியும் குண்டலகேசியும் நமக்கு முழுமையா கிடைக்கல. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்ச பாடல்களை கொண்டு நம்ம புலவர்கள் கதையை தொகுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே சிலப்பதிகார மணிமேகலை கதையை இதுக்கு முன்னாடி பதிவிட்ட காணொலிகள்லாம் பார்த்துட்டோம். அப்படி நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்கை கொடுத்துருக்கேன், போயிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறது குண்டலகேசி கதையை பற்றி மட்டும்தான். இந்த குண்டலகேசி கதையில் நமக்கு 19 பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் அந்த 19 பாடல்களை மட்டுமே வச்சு குண்டலகேசி கதை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு மொழிநூல் அறிஞர்கள் குண்டலகேசியை தொகுத்திருக்காங்க. மணிமேகலை நூலை போலவே குண்டலகேசி ஒரு பௌத்த மதம் சார்ந்த நூலை. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். இது குண்டலகேசி. நம்ம முன்னாடி பார்த்த சிலப்பதிகார மணிமேகலை மாதிரியே குண்டலகேசி கதையும் பூம்புகார் நகரத்துல தான் தொடங்குது. அந்த பூம்புகார் நகரத்துல ஒரு பெரும் வணிகர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு கணக்கிட முடியாத அளவுக்கு செல்வம் இருந்ததா சொல்றாங்க. அந்த வணிகருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான். அவங்க பேரு பத்தாதீசா. இந்த பத்தாதீசா சின்ன வயசுலயே பாவம் தன்னோட அம்மாவை இழந்துடுறாங்க. இருந்தாலும் தாய் இல்லாத குறை தெரியாத அளவுக்கு பத்தாதீசாவை வளர்த்துறாரு வணிகர். பத்தாதீசாவை பத்திரையினும் செல்லமா சிலர் அழைப்பாங்க. ஆண்டுகள் பல கடந்தன. பத்திரையும் பெரிய பொண்ணா வளர்ந்துடுறாங்க. பத்திரி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்க. இப்படி இருந்த அந்த சமயத்துல தான் அந்த நிகழ்வு நடக்குது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். பத்திரை ஒரு நாள் தன் தோழி கூட மாடியில பந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ பந்து தவறி மாடியிலிருந்து கீழே விழுந்துருது. அச்சுச்சோ, பந்து கீழே விழுந்துருச்சுடின்னு சொல்றாங்க பத்திரி. பரவாயில்லடி, வா பந்து எங்க கிடக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்றாங்க பத்திரியோட தோழி. ரெண்டு பேரும் மாடியிலிருந்து கீழே எட்டி பாக்குறாங்க. அப்போ அங்க ஒரு அழகான வாலிபனை கையில விலங்கு பூட்டி காவலர்கள் இழுத்துட்டு போறாங்க. அந்த வாலிபன் மேலதான் பந்து விழுந்திருக்கு. பத்திரையும் அவ தோழியும் கீழே எட்டி பாக்குறப்போ பந்து தன் மேல பட்டதால அவனும் மேல எட்டி பாக்குறான். ஒரே சமயத்துல பத்திரையும் அந்த வாலிபனும் நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. பத்திரை அவனோட அழகுல ரொம்பவே மயங்கி போயிடுறா. யாருடி அவன், இவ்வளவு அழகா இருக்கான், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அவன் யார் என்னன்னு எனக்கு உடனே தெரியணும்னு சொல்றா. இதை கேட்டதும் அவ தோழிக்கோ தலை மேல இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, அவன் யாருன்னு தெரியுமா, அவன் ஒரு கல்வன், அவன் பேரு கூட என்னமோ சத்துவான். வழியில போற வரவங்களையெல்லாம் மிரட்டி அவங்க கிட்ட இருக்கிற பண நகையெல்லாம் பிடிங்கிறதா அவனோட தொழிலே. நீ என்னடானா அவனை காதலிக்கிறேன்னு சொல்ற. இப்ப கூட அவன் மன்ன தப்புக்கு மன்னர் மரண தண்டனை கொடுத்துருக்கிறாராம். அதை நிறைவேற்றத்தான் அவனை கொலைக்களத்துக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்றா. இதை கேட்டதும் பத்திரி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறான். அவன் திருடுங்கிறதுகளால அவனை கொன்றுவாங்கன்னு தான் வருத்தப்படுறான். உடனே தன் அப்பா கிட்ட ஓடுறான். அப்பா, நான் எது கேட்டாலும் நீங்க செய்வீங்க தானேன்னு கேட்குறா. சொல்லுமா, உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா, என்ன கேட்டாலும் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு பத்திரியோட அப்பா. அப்பா, நான் இன்னைக்கு ஒரு அழகான இளைஞனை பார்த்தேன், அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை திருடன்னு சொல்றான் என் தோழி, இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அவன் தான் வேணும்னு அழுது அடம்பிடிக்கிறான். தாய் இல்லாத பொண்ணுன்னு செல்லமா வளர்த்து தப்பா போச்சேன்னு நினைக்கிறாரு நம்ம வணிகர். பத்திரியோ எனக்கு அவன் வேணும் வேணும்னு அழுதுகிட்டே இருக்கா. சரி, அவன் ஆசைப்படுற மாதிரியே அவனையே பத்திரிக்கை திருமணம் செஞ்சு வச்சிடலான்னு முடிவுக்கு வர்றாரு வணிகர். அந்த நாட்டோட மன்னரை பார்க்க போறாரு. அந்த நாட்டு மன்னரும் வணிகரும் நெருங்கிய நண்பர்கள் வேற. நடந்ததையெல்லாம் மன்னர்கிட்ட சொல்றாரு வணிகர். மன்னா, நீங்க சத்துவான விடுதலை செய்யுங்க, நான் அவனை மறுபடியும் திருடாத அளவுக்கு பாத்துக்கிறேன்னு கேக்குறாரு. மன்னரோ திகைப்புடன், என்னப்பா உன் மகளுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, போயும் போய் ஒரு மோசமான திருடனை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாளே அப்படின்னு வணிகர்கிட்ட கேக்குறாரு மன்னர். சரி சரி, அவளோட ஆசைக்காக நான் அவனை விடுதலை செய்கிறேன், அவனுக்கான அபராத தொகையை கட்டிட்டு அழைச்சிட்டு போ அப்படிங்கிறாரு மன்னர். வணிகனும் அபராத தொகையை கட்டிட்டு சத்துவானை அழைச்சிட்டு போறாரு. ஒரு நல்ல நாளில் சத்துவானுக்கும் பத்திரிக்கும் திருமணமும் செஞ்சு வைக்கிறாரு. சத்துவானும் அதுக்கப்புறம் திருடுறத மறந்து பத்திரியோட சந்தோஷமாக தான் வாழ்ந்து வர்றான். ஒரு நாள் அவங்க ஊரில் ஒரு திருவிழா நடக்குது. சரி, அதை பார்க்கலான்னு இவங்க ரெண்டு பேரும் தயாராகிக்கிட்டு இருக்காங்க. சத்துவான் சீக்கிரமே தயாராகிட்டான். பத்திரை இப்போதான் தன் கூந்தலை அலங்கரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சத்துவான் என்ன பண்ணுறான்னா, விளையாட்டுக்காக பத்திரையோட குங்குமச்சிமல் எடுத்து மறைச்சி வச்சுக்கிறான். இதை அறியாத பத்திரை கூந்தல் அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதும் பொட்டு வைக்கலான்னு குங்குமச்சிமலை தேடுறா. ஏங்க, என் குங்குமச்சிமலை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறா சத்துவான் கிட்ட. அவன், நான் தான் மறைச்சி வச்சேன், இந்தா அப்படின்னு குங்குமச்சிமலை பத்திரிக்கிட்ட கொடுக்குறான். இப்போதான் விதி இவங்க வாழ்க்கையில் விளையாட ஆரம்பிக்குது. ஆம், நீ கல்வன் மகன் அல்லனோ அப்படின்னு பத்திரி விளையாட்டா சத்துவான் கிட்ட கேட்டுறா. இந்த வார்த்தைகளை சற்றும் எதிர்பாராத அவன் இதை கேட்டதும் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கோபம் சுருன்னு இருது. என்ன கல்வன்னு குத்தி காட்டுறியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வெளிக்காட்டாமையே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறான். இப்போ நம்ம சத்துவான் அவனோட மனைவி பத்திரையை ஒரு எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடறான். அவளை பழி வாங்கணும்னு துடிக்கிறான். ஒரு சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் சத்துவான் பத்திரிக்கிட்ட, நான் விடுதலையாகிட்டு தான் மலை உச்சியில் இருக்கிற கடவுளை வந்து வழிபடுறதா வேண்டியிருந்தேன், வா நம்ம அந்த கடவுளை வணங்கிட்டு வரலான்னு கூப்பிடுறான். பத்திரையும், ஆஹா மனைவியோட மன ஓட்டத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே, மலை வளம் காண போகலான்னு நானே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன், நீங்கள் என்னடானா நான் மனசில் நினச்சது இப்படி நேரில் கேட்குறீங்களே, நான் இப்போவே தயார்னு மகிழ்ச்சியோட சொல்கிறா. ரெண்டு பேரும் இயற்கை வளங்களையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு மலையை நோக்கி போகிறாங்க.
கிட்டத்தட்ட மலையோட உச்சியும் அடைஞ்சிட்டாங்க. மலையோட உச்சியை அடைஞ்சதும், ஏங்க இங்க என்னமோ கோவில் இருக்குன்னு சொன்னீங்க, இங்க ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சத்துவான் கிட்ட கேக்குறா பத்திரி. இப்ப சத்துவான் அப்படின்னு பயங்கரமா சிரிக்கிறான். பத்திரிக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இவர் இப்படி சிரிக்கிறாருன்னு குழம்பி போறா. உனக்கு எந்த அளவுக்கு துணிச்சல் இருந்தா என்னிடமே வந்து என்ன கல்வன்னு சொல்லுவ, அதுக்கு தண்டனை கொடுக்கத்தான் இந்த மலையிலிருந்து உன்னை கீழே தள்ளி விடலான்னு உனக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றான். இதை கேட்டதுமே மனசு உடஞ்சு போயிடுறாங்க பத்திரி. எப்படியும் நம்மளை கொன்றுவான் போல, என்ன பண்ணி அவன்ட்டு தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறா. அப்பா அவளுக்கு ஒரு யோசனை தோணுது. என்னங்க, நீங்க தான் எனக்கு கண் கண்ட தெய்வம், உங்களை ஒரு மூணு முறை சுத்தி வந்து வணங்கிட்டு நானே மலையிலிருந்து கீழே குதிச்சு இறந்துடுறேன் அப்படின்னு சொல்றா பத்திரி. சத்துவானும் போனா போகட்டுன்னு, சரி சரி உன் ஆசையும் என் கெடுப்பானே, சீக்கிரம் சுத்து அப்படின்னு சொல்றான். பத்திரியும் மெதுவா அவனை வலம் வர ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட ரெண்டு சுத்து முடிஞ்சு மூணாவது சுத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சத்துவான் எதிர்பார்க்காத சமயம் பார்த்து அவனை மலையிலிருந்து கீழே தள்ளிடுறான். சத்துவான் மலையிலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ஐயோ எனக்கு தாலி கட்டின கணவனையும் கீழே தள்ளி கொண்டுட்டுனே, இவனோட புற அழகை மட்டும் பார்த்து மயங்கி திருநா இருந்தாலும் பரவாயில்லன்னு இவனை திருமணம் பண்ணதால வந்த வேணான்னு அழுது புலம்புறான். குற்ற உணர்ச்சி காரணமா அவளுக்கு வீட்டுக்கு போகவும் மனசு வரல. வாழ்க்கையவே வெறுத்து பல இடங்கள்ல அலைஞ்சு திரியிறான். அப்போ அங்க சமண துறவிகள் வாழும் ஒரு மடத்தை பாக்குறா. இவங்களுக்கு இப்ப இல்லற வாழ்வியில இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இல்லற வாழ்க்கையில இருந்த நம்பிக்கை போனதால அவங்களோட சேர்ந்து சமண துறவியா மாறிடுறாங்க பத்திரி. அதுக்கப்புறம் நிறைய ஊருக்கு போறாங்க. போயிட்டு சமண மதத்தை எல்லோரும் பின்பற்றுங்க அப்படின்னு சமயவாதம் பண்றாங்க. பத்திரை சமயவாதங்கள்ல ஒரு கைதேர்ந்தவர்னு சொல்லப்படுது. ஒரு நாள் சாரியத்தர் அப்படிங்கிற ஒரு துறவி கிட்ட சமயவாதத்துல தோத்து போறாங்க பத்திரி. வாத விதிமுறைப்படி பத்திரையோட தலைமுடி மலிக்கப்படுது. அது போதாதுன்னு இனி அவங்க பௌத்த சமயத்தை தான் பின்பற்ற வேணும்னு சொல்றாங்க. பத்திரையோட தலைமுடி மலிக்கப்பட்ட பிறகு அவங்களோட தலைமுடி சுருண்டு சுருண்டு வளர்ந்துச்சான். இந்த காரணத்தினாலதான் பத்திரிக்கு குண்டலகேசிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. குண்டலகேசினா சுருள் போன்ற கூந்தலையுடைய பெண்ணுன்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு குண்டலகேசி பௌத்த சமயத்துக்கு மாறிடுறாங்க. இதோட குண்டலகேசி கதை முடிவுக்கு வருது. இந்த குண்டலகேசி கதையிலிருந்து நமக்கு இரண்டு விடயங்கள் தெளிவா புரியுது. அது என்னன்னா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருவரோட புற அழகினில் மட்டும் மயங்கி அவங்கள நம்ம காதலராகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு தெளிவா புரியுது. அந்த காலத்துல பெண்களோட விருப்பத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பத்திரை ஆசைப்பட்டு கேட்டுட்டானு திருடனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சத்துவான திருமணம் செஞ்சு வைக்கிறாரு பத்திரையோட அப்பா. தன் நாட்டு பெண் ஒருவன் ஒரு திருடனை திருமணம் செய்யணும் சொல்லி சத்துவான விடுதலை செய்ய கோரியதை மதிச்சு அவனை விடுதலை செய்யறாரு அந்நாட்டு மன்னர். இந்த அளவுக்கு அந்த காலத்துல பெண்களின் சொல்லுக்கு மரியாதை கொடுத்திருக்காங்க. பெண்கள் தங்களுக்கு கொடுக்கிற சுதந்திரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேணுங்கிறது நமக்கு தெளிவா புரிய வருது. இது போன்ற இனி வரும் சங்ககால தமிழ் இலக்கிய கதைகளை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.